வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னமெல்லாம் நீதானே என்னுயிர் காதலனே எபிசோட் 261. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் அகிலாண்டி ஸ்ரீ இல்லம். எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. பார்வதி ஆதியும் சாப்பிட சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஆதியும் சரின்னு போகிறாரு. பார்வதி சோஃபாவில் உட்காந்து வயிற்றில் கையை வச்சு பார்த்துட்ருக்கான். டைனிங் ஹாலில் பட்டமான் இன்னும் ரெண்டு சர்வன் சர்வ் பண்ண எல்லோரும் சாப்பிட்றாங்க. அகிலா, ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. ஷாம் ஆண்டி, வளகாப் ஃபங்க்ஷன் இன்னும் கிராண்டாக பண்ண ஆண்டி. அகிலா, கண்டிப்பாக ஷாம். ஸ்வேதா, அகிலா இனிமேல் பார்வதி இன்னும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அன்றைக்கி ஆதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு அவள் ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆனதால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கல்ல. ஸோ இனிமேல் பார்வதி ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. அகிலா, சரி ஸ்வேதா, நாங்கள் பார்த்துக்குறோம். ஸ்வேதா, ஆதி இப்போ பேபி மூமெண்ட்ஸை உன்னால் ஃபீல் பண்ண முடியுதா? ஆதி, பண்ண முடியுதாண்டி. ஸ்வேதா, ம், ஓகே. ஆனால் இன்னொரு விஷயம், போக போக பேபியோட மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். இன்னும் 1 மந்தில் கிக் பண்ணக்கூட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நார்மலாக 1 பேபி கிக் பண்ணுறதே சில பேரால் தாங்கிக்க முடியாது. பார்வதி ஆல்ரெடி கொஞ்சம் வீக்காக இருக்கா, ஸோ பார்த்துக்கோங்க. ஸ்வேதா கன்ஃபியூஸ். பார்வதிக்கு கண்டிப்பாக பேபிஸ் கிக் பண்ணும்போது பெயின் ஆகும். ஸோ அவளை அந்த டைமில் இன்னும் கேர்ஃபுல்லாக மதர் கேரோட பார்த்துக்கோங்க. ஆதி ஃபீஸ் சைட் ஆகுது, பட் வெளிக்காட்டிக்காமல் ஓகே ஆண்டி நான் பார்த்துக்குறேன். ஸ்வேதா, ஓகே ஆதி. அப்புறம் இப்போ இருந்தே பார்வதி கூட யாரோ ஒருத்தர் இருந்துகிட்டே இருங்க, அவளை தனியாக விடாதீங்க. அவள் தனியாக இருந்தால் எதை பற்றியோ யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, அதான் சொல்கிறேன். அகிலா, நீ சொல்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம். ஸ்வேதா, ஸ்வேதா, ம், எல்லோரும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாலுக்கு வராங்க. அங்கே சோஃபாவில் உட்காந்துருந்த பார்வதியை காணோம். ஆதி ஹாலை சுற்றி பார்க்குறாரு, இங்கேயும் இல்லை. அகிலா, ஆதி, பார்வதி எங்கப்பா? ஆதி சோஃபாவில் தான் உட்காந்துருந்தா, எங்கே போனான்னு தெரியல. அகிலா, ஒருவேளை ரூமுக்கு போயிருப்பா, ஆதி வா போய் பார்க்கலாம். ஆதி, ம், சரி. ஆதி ரூமுக்கு போக பின்னாடி எல்லோரும் போகிறாங்க. ஆதி ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே பெட்டில் பார்வதி திரும்பி உட்காந்துருக்கா. ஆதி ஸ்மைல் பண்ணிட்டு உள்ளே வர்றாரு. அவர் ஃபேஸ் மாறுது. வேகமாக பார்வதி பக்கத்தில் போய் அவள் கையை பிடிக்கிறாரு. பார்வதி ஷாக்காக திரும்பி பார்க்குறான். ஆதி பார்வதி முறைக்கிறாரு. பார்வதி பாவமாக திரும்பி அவள் கையை பார்க்குறா. கையில் சாக்லேட் இருக்குது. எல்லோரும் உள்ளே வந்தவங்க கீழே பார்த்து ஷாக்கு. கீழே ஆல்ரெடி 10 சாக்லேட் கவர் இருக்குது. ஆதி கோமா. பார்வதி, என்னது இவ்வளோ சாக்லேட் சாப்பிட்ருக்கேன்? பார்வதி பாவமாக ஃபேஸ் வச்சுட்டு, மாமா சின்ன சின்ன சாக்லேட் தானே? ஆதி, என்ன சின்ன சாக்லேட்டா, அதுக்குன்னு இவ்வளோவா சாப்பிடுவாங்க? பார்வதி பாவமாக கீழே குனிஞ்சுக்கிறான். ஆதி பார்வதி கையில் இருக்க சாக்லேட்டை பிடுங்க போகிறாரு. பார்வதி விடாமல் டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஆதி, பார்வதி விடு. பார்வதி, ப்ளீஸ் மாமா, இந்த ஒன்றை மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். ஆதி, பார்வதி சொன்னால் கேளு கூட. பார்வதி மாட்டேன் தலையாடுறான். ஆதி, உனக்கு ஏது இவ்வளோ சாக்லேட்? பார்வதி, அண்ணா தான் சீர் வைக்கும்போது ஒரு பிளேட்டில் சாக்லேட் வச்சுருந்தாரே, அதிலிருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஆதி பார்வதி முறைக்கிறாரு. பார்வதி வேகமாக ஆதி கையை எடுத்துகிட்டு ஷாம் பின்னாடி போய் நின்றுக்கிறா. ஷாம் திரும்பி பார்வதி பார்க்குறாரு. பார்வதி, அண்ணா நீங்கள் எனக்காக தானே இவ்வளோ சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்க? பாருங்கள் மாமாவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்னன்னு கேளுங்கண்ணா. ஷாம் திரும்பி ஆதி பார்க்குறாரு. ஆதி ஷாமை மறைக்கிறாரு. ஷாமை இன்வைஸ், அடி ஆத்தி இவன் என்ன நம்பளை மறைக்கிறான்? ஆதி கோவமா, டே உனக்கு சீர் வைக்க வேறு எதுவும் கிடைக்கலையா, இதுக்குற சாக்லேட் வச்ச? ஷாம், அது வந்துடு ஆதி, சீரில் சாக்லேட்லாம் வைக்கணும்னு சொன்னாங்கடா, அதான் வச்சேன். ஆதி போடா, டே பாரு எவ்வளோ சாக்லேட் சாப்பிட்ருக்கா பாரு. ஷாம், ஒரு நாள் தண்டா, விடு ஆதி. ஆதி, அதுக்குன்னு இவ்வளோ சாக்லேட் சாப்பிடுவாங்களா? ஸ்வேதா ஆண்டி சாக்லேட்டில் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு அவகிட்ட சொன்னாங்களே இல்லையா? பார்வதி ஷாம் பின்னாடி எட்டி பார்க்குறான். ஆதி, ஓய் எங்கே அப்படி ஒளிஞ்சிட்ருக்க, முன்னாடி வா. பார்வதி மாட்டேன் தலையாடுறான். ஆதி, ஓ வரமாட்டேன், அப்படி தானே? அப்போ அப்படியே போ, எங்கிட்ட பேசாத. வெனஸ்டே கூட உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தனில்லை, ஆனால் நீ எனக்கு தெரியாமல் இவ்வளோ சாக்லேட் சாப்பிட்ருக்கேன். அகிலா, ஆதி கோவப்படாத, அவள் ஏதோ தெரியாமல் சாப்பிட்ருப்பான். ஆதி, மா தெரியாமலாம் சாப்பிடல, நான் சாப்பிட விட மாட்டேன்னு தெரிஞ்சுதான் இங்கே வந்து எனக்கு தெரியாமல் சாப்பிட்ருக்கா. பார்வதி முன்னாடி வந்து, மாமா சாரி இனிமேல் சாப்பிட மாட்டேன்.
ஆதி பார்வதி கண்டுக்காமல் முகத்தை திருப்பிக்கிறாரு. பார்வதி கண் கலங்குது. ஷாம் பாட்டு பார்வதி தலை தடவி கொடுத்துட்டேன். அச்சோ தங்கச்சிம்மா அழாதடா, நாதிக்கிட்ட பேசுகிறேன், அவன் சும்மா உங்கள்கிட்ட கோவப்படுறான். பார்வதி விசுமிட்டு ஷாமை பார்க்குறான். ஷாம் அழாதம்மா, அண்ணா பார்த்துக்கிறாரு. ஷாம் ஆதிக்கிட்ட போய், டே ஆதி எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுற, தங்கச்சி தான் ஆசையில் சாப்பிட்டுட்டாடா, விட்டுடா, நீ திட்டுவன் அலறாப்பாரு. ஆதி, டே போடா உன் தங்கச்சி நீ சப்போட்டா. ஷாம், ஆதி என்னடா நீ எப்படி பண்ணுற, அவளை அள வைக்காதடா. ஆதி, ஓ நான் உன் தங்கச்சி அள வைக்கிறேன்னா அது சரி. மீனாட்சி, ஆதி விடுப்பான், அவளை பற்றி தான் தெரியும், அவள் ஒரு குழந்தை மாதிரி, இனி சாக்லேட் சாப்பிட மாட்டா வீடு. ஆதி, ஆன்ட்டி இவளை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஸ்வேதா, ஆதி வீடு. பார்வதி, நீ இனிமேல் இவ்வளோ சாக்லேட் சாப்பிடக்கூடாது சரியா. பார்வதி, ம். ஆதி, எல்லோரும் அவளுக்கு நல்ல செல்லம் கொடுங்க, நான் அவள் நல்லத்துக்கு தான் சொல்கிறேன், எப்படியோ போட்டு எனக்கு என்ன. ஷாம் கோவமா, டே போதுண்டா, இனி ஏதோ பேசுனா அப்புறம் அவ்வளோதான், சாக்லேட் தானே சாப்பிட்டேன், அதுக்கு போய் ஓவராக பேசுகிறேன். ஷாம் திரும்பி பார்வதி பார்த்து, தங்கச்சிம்மா நீ அழாதடா, அவன் கிடக்கிறான், நீ அண்ணா கூட வா, இவன் கூட இருக்க வேணாம், அவனே அப்புறம் உன்னை தேடி வருவான், அதுவரை நீயே வராத, உனக்கு அண்ணன் நான் இருக்கேன், அவன் திட்டினா நீ அழலாமா. என் செல்ல தங்கச்சி அழாதன் பார்வதி கண்ணை தொடச்சி விடுறாரு. பார்வதி முன்னு தலையாட்டா, ஷாம் ஸ்மைல் பண்ணுறாரு. ஏச்சி மட்டும் கண்ணை பார்க்கன்னு சாங் ப்ளே ஆகுது. ஆதி, அதான் தங்கச்சிம்னு சொல்லிட்டேல, நீயே கூட்டிகிட்டு போ தங்கச்சிய. அகிலா, ஆதி என்னடா இதெல்லாம். ஆதிம்மா விடுங்க, இதை பற்றி பேச வேண்டாம், எல்லோரும் வெளியே போகிறாங்க. மதர் ஆதிக்கிட்ட வராங்க. மதர், தம்பி பார்வதி எதுவும் தெரியாமல் பண்ணிட்டா, அவன் மேலே கோவப்படாதப்பா, அவள் குழந்த மாதிரி யாரோ அதிர்ந்து பேசினா கூட பயப்படுவா. ஆதி சின்ன ஸ்மைலோட, மதர் நீங்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, எனக்கு அவன் மேலே எந்த கோவமும் இல்லை, அவகிட்ட எப்படி கோவமாக பேசினதான் திரும்ப எப்படி பண்ண மாட்டா, அதுக்காக தான் நான் கோவமாக பேசினேன், அதுக்குள்ளே வந்தேன், அதான் ஷாம் பொங்கி எழுந்து தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிட்டாரு, கொஞ்ச நேரத்தில் அவளே என்னை தேடி வருவா, அப்படியே அவள் வரலினாலும் நானே அவளை தேடி போயிடுவேன், அவளால் என்னை விட்டும் என்னால் அவளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது மதர். ஆதி கண்டினியூஸ், எல்லாம் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க. மதர் ஸ்மைல் பண்ணுறாங்க. மதர், சரி தம்பி அப்போ நான் கிளம்புறேன். ஆதி, என்ன அவசரம் மதர், கொஞ்ச நேரம் பார்வதி கூட இருந்துட்டு போங்க. மதர், இல்லை தம்பி, ஆசிரமத்தில் இருக்க பசங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அவங்கள போய் படிக்க வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டேஷ்னரிஸ் வாங்க வேண்டியிருக்கு, கடைக்கு வேறு போகணும். ஆதி, ஓகே மதர் போயிட்டு வாங்க, ஆனால் நீங்கள் கடைக்கெலாம் போக வேண்டாம், ஸ்டேஷ்னரி உங்கள் ஆசிரமத்துக்கு வந்துடும், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஆசிரமத்துக்கு போயிடுங்க. மதர், அதெல்லாம் வேண்டாம் தம்பி, நான் பார்த்துக்குறேன். ஆதி, என்ன மதர், அங்கே இருக்க எல்லோரும் எனக்கு வேண்டியவங்க தான், அவங்களுக்காக நான் பண்ணுறேன். மதர், சரி தம்பி உங்கள் இஷ்டம், நான் போய் பார்வதி பார்த்து கிளம்புறேன். ஆதி, ஓகே மதர், மதர் லீவ்ஸ். ஆதி மைண்ட் வைஸ், என்னவ அண்ணன் கூட்டத்தும் போயிட்டா, உனக்கு இருக்குடி. ஆதி யோசிச்சுட்ருக்காரு, அவருக்கு ஒரு ஃபோன் வருது, ஃபோன் எடுத்து பால்கனிக்கு போய் பேசிகிட்ருக்காரு. சீன் ஷிஃப்ட் பார்வதி. ஷாம் பார்வதி ஹாலில் இருக்க வேறு ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு. பார்வதி எங்கே பெட்டில் உட்காந்துருக்கான். பார்வதி ஃபேஸ் சோகமாக இருக்குது. ஷாம் போய் பார்வதி பக்கத்தில் உட்காடுறாரு. ஷாம், தங்கச்சி என்னம்மா ஏன் சோகமாக இருக்க, ஆதி உன் மேலே இருக்க அக்கறையில் தான் கோவப்பட்டான். ஷாம் கன்ஃபியூஸ், அது ரொம்ப நேரம் நீடிக்காது, அவனே இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை தேடி வந்து கூப்பிடுவான் பாரு, நீ ஃபீல் பண்ண சரியா. பார்வதி, ம், சரிண்ணா. அப்போ மதர் வராங்க. பார்வதி, வாங்க மதர்னு எழுந்திரிக்கு போகிறா. மதர், வேணாம் பார்வதி உட்காரு. மதர் பார்வதிக்கிட்ட வந்து அவள் தலையை கோதி விடுறாங்க. மதர், ஃபீல் பண்ணாத, ஆதி தம்பி கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வந்து பேசுவார். பார்வதி சின்ன ஸ்மெல்லோட, தெரியும் மதர், மாமாவால் என்னையும் என்னால் மாமாவே பிரிஞ்சிருக்க முடியாது. மதர் எதையும் ஆதி சொன்னதை நினச்சி சிரிக்கிறாங்க. மதர், சரிம்மா அப்போ நான் கிளம்புறேன், நீ பத்திரமா இரு, நான் இனி அடிக்கடி வந்து உன்னை பார்த்துட்டு போகிறேன். பார்வதி, சரி மதர், கையில் நான் கையிட்டேன்னு சொல்லுங்கள், நான் அப்புறம் அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், முடிஞ்சால் அடுத்த தடவை வரும்போது கையில் கூட்டிகிட்டு வாங்க. மதர், ம், சரி பார்வதி நான் போயிட்டு வரேன். பார்வதி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. அப்புறம் மதர் வெளியே வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அகிலா, மீனாட்சி, தாக்ஷாயினி, ஸ்வேதா பார்வதி பார்க்க போகிறாங்க. பார்வதி அவங்கள பார்க்குறா. அகிலாமா பார்வதி பக்கத்தில் உட்காந்து, என் செல்ல பொண்ணு இதுக்கெல்லாம் அழலாமா, ஆதி தானே உன்னை திட்டினா, அவனும் உன்னை தேடி வந்து பேசுகிற வரைக்கும் நீ இங்கே இரு, அம்மா உன் கூட இருக்கு சரியா. பார்வதி முன்ன தலையாடுறா. ஸ்வேதா, ஓய் வாழு, அழாமல் சந்தோஷமாக இரு, அப்போ தான் வயிற்றுக்குள்ளே இருக்க சின்ன வாழ்களும் சந்தோஷமாக இருப்பாங்க.
பார்வதி நலமாட்டமா ஸ்வேதா ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்வேதா, அகிலா நான் கிளம்புறேன், எனக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கேன். அகிலா, சரி ஸ்வேதா போயிட்டு வா, ஸ்வேதா லூஸ். மீனாட்சி, சரி நம்ம போகலாம். அம்மாடி பார்வதி, நீ கொஞ்ச நேரம் தூங்குமா. பார்வதி முன்ன தலையாடுறா. அகிலா, ஐஸ்வர்யா சிந்து, நீங்கள் பார்வதி கூட இருங்கம்மா. முதல்ல ஆதி ரூமை போய் பார்வதிக்கு வேறு சாரி கொண்டு வந்து கொடுங்க, அவள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஐஸ்வர்யா, சரியாட்டி. ஷாம், சிந்து நீ வா, நம்ம போய் தங்கச்சிக்கு சாரி எடுத்துகிட்டு வரலாம். சிந்து சரி, ஆதி ரூமுக்கு போகிறாங்க. கரெக்டாக ஆதி ஃபோன் பேசி முடிச்சுட்டு உள்ளே வர்றாரு. ஷாமை பார்த்து, என்னடா ஷாம், ஆதி பக்கமே வேற எங்கேயோ பார்த்துட்டேன். சிந்து நீ போய் பார்வதிக்கு ஒரு சாரி எடுத்துகிட்டு வா. ஆதி, எதுக்கு ஷாம், என் தங்கச்சி இங்கே வரமாட்டா. அதான், நாங்கள் அவளுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம். ஆதிஷா அக்கா ஷாமை பார்க்குறாரு. ஷாம், சிந்து என்ன பார்த்துட்ருக்கு, போய் சாரி எடுத்துகிட்டு வா. சிந்து சரின்னு போய் பார்வதிக்கு ஒரு சாரி எடுத்துகிட்டு வரான். ஷாம், ம், போகலாம் வா. ஷாம் அண்ட் சிந்து போகிறாங்க. ஆதி யோசிச்சு பெட்டில் உட்காடுறாரு. ஆதி மைன்வேஸ், என்ன அங்கேயே இருக்கா, ஒரு வேளை என் மேலே இருக்க கோவத்தில் அங்கேயே இருந்துட்டா. இல்லை, அவளால் நான் எல்லாமே இருக்க முடியாது. ஆதி பார்வதி சாக்லேட் சாப்பிட்ருந்தது ஞாபகம் வந்து சிரிக்கிறாரு. ஆதி, என் செல்லண்டி, நீ இன்னும் நீ ஏப்பி சின்ன குழந்தையாக இருந்தா நம்ம பசங்க எப்படி இருப்பாங்க, உங்கள் மூணு பேர் சமாளிக்கிறது எனக்கு பெரிய வேலையாக இருக்கும் போல். ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. சீன் ஃப்ரீஸ்டு. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.